வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி 5/4/2024 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. 3 கறவை மாடுகள்ங்க, 2 ஜோடி கிடாரிகள்ங்க, நல்ல குணவனமான காரி மாடுங்க, செவள கிடாரி கண்ணு என மொத்தம் 8 விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க. கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க. 2 விதமான தீவனங்கள், ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம். இரண்டுமே 45 கிலோ எடைங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550, வர தீவனம் 45 கிலோ 1100. இந்த விலைக்கு நம்ம வந்து ஈரோடு உங்கள் இடத்துக்கு சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டர். நம்ம ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு 550 1100 இந்த விலையில் நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு நீங்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. விற்பனை பதிவில் பல் போடாத ஜோடி கிடாரிகளை தான் முதல்ல பார்க்குறீங்க. இரண்டுமே சுழி சுத்தம்ங்க, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, ரெண்டுக்குமே மயிலக்காலை இனச்சேர்க்க பண்ணியாச்சுங்க. ரெண்டும் நல்ல கொம்பு தலையில் தெளிவான கிடாரிகள். காங்கேயத்தில் சுழி சுத்தத்தில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான காங்கேயம் கிடாரிகள். காலை இனச்சேர்க்க பண்ண பக்குவத்தில் நம்ம அதிகமாக நம்மளால் விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. மாதம் ஒரு ஜோடி தான் கொண்டு வர முடியுது. இந்த ஜோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் பல் போடலை, ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கையும் செஞ்சாச்சு. இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை 60,000 ரூபாய்ங்க. நல்ல தரத்தில் வாங்கி நீங்கள் உழவுக்கு பழக்கணும்னா கூட இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் பழக்கிக்கலாம். ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கிடாரிகள். காம்போர்ஸு என எல்லாமே பக்குவமாக இருக்குதுங்க. ரெண்டுக்குமே வயசு வந்து பார்த்திங்கன்னா 22 மாதம் ஆச்சுங்க. காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணியாச்சு, மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. எல்லாம் 10 நாளுக்குள்ளே தான் ஆகுதுங்க. தரத்தில் ரெண்டு அருமைங்க. குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம். ரெண்டுமே தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. இப்போ காலையில் எடுத்த வீடியோ தான். ரெண்டுமே வயிறு நம்பி ஜம்முன்னு நிற்குதுங்க. இப்போ வந்து 4 நாள் ஆச்சுங்க. அதனால் நல்ல தரத்தில் இருக்கிற தெளிவான ஜோடி கிடாரிகள் தேவைப்படும் பட்சத்தில் இதை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 60,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 6 பல்லுங்க, 2வது ஈத்துங்க, வெளிர் காரி மாடுங்க. மடிக்கூச்சம் இல்லை, உடல் கூச்சம் இல்லை, இன்னும் வந்து ஒரு 15 நாளில் கண்ணு போட்டுருவோங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொற்று நீவலாமுங்க. அந்த மாதிரி நல்ல பக்குவமாக கண்ணுக்குட்டியிலேருந்து ஒரே இடத்துல வளர்த்திருக்கிறாங்க. 6 பல்லு, 2வது ஈத்து, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. 15 நாளில் கண்ணு போட்டுருவோங்க. தலையீத்தில் காலையில் 1.5, சாயங்காலம் 1 பீச்சிருக்கிறாங்க. முதல் முறை நாட்டு மாடு வாங்குறவங்க சுழி சுத்தமான மாடாக, பல்லு பாக்கியாக, கறவைக்கு கால் அணைக்காமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. நல்ல குணம்ங்க. எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம். முன்னாடி கையுள்ளலாம், பின்னாடி கையுள்ளலாம், எந்த இடத்துல வேணாலும் நீவலாமுங்க. எல்லா மாட்டையும் நாம் நீவி காட்டுற மாதிரி வீடியோ போடுறது இல்லைங்க. கண்ணுக்குட்டியிலேருந்து அந்த மாடை அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் தினமும் கொஞ்சம் நேரம் அது கூட செலவிட்டு அந்த பக்குவத்துக்கு நீவி பழக்கியிருந்தால் தான் நம்ம புது இடத்துலையும் புது சூழல்னு நம்ம நீவிறோங்க. அதனால் நல்ல மாடுங்க, பொறுமையாக இருக்கும். 6 பல்லு, 2வது ஈத்து, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், தலையீத்தில் 1.5 பீச்சி இருக்குதுங்க. இப்போ 2வது ஈத்து 15 நாளில் கண்ணு போட்டுரும். இதனுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோங்க. வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. வீட்டுக்கு வந்தால் கொம்பு கயிறு, முக்கணாங்கயிறு கம்பல்சரி நம்ம மாற்றிடுவோங்க. முக்கணாங்கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அறாத மாதிரி இருந்ததுன்னா முக்கணாங்கயிறு மட்டும் மாற்ற மாட்டோம், மற்ற அனைத்து கயிறுகளும் புதுசு வருங்க. ஏன்னா மூக்கணாங்கயிறு புதுசு மாற்றும் பொழுது, வண்டி ஏற்றி இறக்கும் பொழுது அந்த மூக்கு வந்து புதுசாக நம்ம நைலான் கயிறு தான் போட்டு அனுப்புகிறோங்க. அப்போ நானல் பட்டுக்கிட்டு புது இடத்துல 2 நாள் 3 நாளைக்கு தீவனம் திங்காமல் போயிடுதுங்க. அதனால தான் நம்ம வந்து மூக்கணாங்கயிறு மட்டும் ஒரு 6 மாதத்துக்கு தாங்கும்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து மாற்றி தர்றது இல்லைங்க. மற்ற அனைத்து கயிறுமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, சுழி சுத்தமான லக்ஷ்மி சுழியோடு இருக்கக்கூடிய காங்கேயம் செவளை கிடாரி கன்றுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, வால் இறக்கம் இருக்குது, கொம்புகள் வந்து அடிக்கொம்பு கனம் இல்லாமல் பயிர் கொம்பாக முளைக்குதுங்க. கண்ணு நல்ல நெட்டுப்போக்கில் தெளிவான கிடாரி கண்ணுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மாதம் ஆச்சு. செவளை கிடாரி கன்றுங்க. நல்ல குணம், லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. காங்கேயத்தில் செவளை கிடாரி கண்ணு லக்ஷ்மி சுழியோட நல்ல குணவனத்தில் வேணும் அப்படின்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்ங்க.
8 to 9 மாதம் ஆச்சுங்க, நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குது, சுழி சுத்தமாகவும் இருக்குது, லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம், கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. கிடாரி கண்ணுக்கு 3 to 4 மாதம் ஆச்சுங்க, காளை கண்ணுக்கு 5 மாதம் ஆச்சு. ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது. வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது காளை கண்ணு. கிடாரி கண்ணு நல்ல உருட்டுங்க, நல்ல தாய்மாட்டுக்கு பிறந்ததுங்க. ரெட்டநாடி உடம்பு, நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு, தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. காளக்கண் மாடு வந்து பால் வத்திருச்சுங்க, அதனால் வந்து கண்ணை பிரிச்சுட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ரெண்டுக்குமே குடல் புழு நீக்கம் காலாடி மருத்துவரை வர சொல்லி பண்ணியிருக்குதுங்க. ஒன்று காளக்கண்ணு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று. இரண்டுக்கும் வயது, வலதுபுறம் இருக்கிறது 3 to 4 மாதம், இடதுபுறம் இருக்கிறது 5 மாதம் ஆச்சுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. காங்கேயத்தில் ஜோடியாக காளக்கண்ணு, கிடாரி கண்ணு, பால் மறந்த கண்ணு தவிட்டில் வளர்த்தணும், விலை குறைவாக இருக்கணும், நல்ல கூறுவாராக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. காளக்கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூட்டிப்புங்க, கையில் வந்து பிடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துருதுருன்னு இருக்குங்க, நல்ல சூட்டிப்பான காளக்கண்ணு. கிடாரி கண்ணு நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க, நல்ல தொப்புள் இறக்கம், காம்போர்ஸு எல்லாமே இருக்குதுங்க. தனித்தனியாக வேணும்னா கிடாரி கண்ணு 12,000, காளை கன்று 10,000, ஜோடியாக எடுத்துக்கிட்டால் 22,000. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குது, வயிறு தொங்கல் இல்லை, தொப்புள் இறக்கம் வந்து காளக்கண்ணுக்கு கிடையாதுங்க. காளக்கண்ணுக்கு இப்போ தான் கொம்பு வந்து வெளியே வருது. கண்டிப்பாக 2 மாதம் கழித்து ஒரு தடவை குடல் புழு நீக்கம், அப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறத உங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணி வச்சிங்கனாலே கன்றுகள் இலைக்காது, அது எடுத்துக்கிற தீவனம் முழுமையாக கன்றினுடைய வளர்ச்சிக்கு உதவும். அதனால் ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம வந்து குடல் புழு நீக்கத்தினுடைய அவசியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றோங்க. வீடியோ பதிவில் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புங்குனூர் குட்டை மாட்டுக்கு கிர் செனையூசி போட்டு பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடிக்கு உள்ளே தான் இருக்குதுங்க, நம்ம இடுப்புக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் வந்து தலை வந்து பார்த்திங்கன்னா கிர் மாதிரி இருக்குங்க. உயரம் கம்மிங்கிறது வந்து இதனுடைய தாய்மாடு வந்து ஒரு புங்குனூர் குட்டை மாடு, அதற்கு ஊசி வந்து செனை ஊசி வந்து காங்கேயமோ இல்லை புங்குனூரோ இல்லாததுனால அவங்க வடஇந்திய செனை ஊசி போட்டு கிரு கண்ணு மாதிரி விழுந்திருக்குதுங்க. உயரம் வந்து புங்குனூர் மாதிரியும் தலை வந்து பார்த்திங்கன்னா கிரு குண்டானது மாதிரி இருக்குதுங்க. இதற்கான வயது வந்து பார்த்திங்கன்னா 12 மாதம் ஆச்சுங்க. குட்டை 12 மாதம் ஆச்சு, சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபாய்ங்க. நம்ம வீட்டுக்கு அடக்கமாக ஒரு குட்டை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க. வயது 12 to 13 மாதம் இருக்கும், சுழி சுத்தமாக இருக்குது, லக்ஷ்மி சுழி இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் பல் தெளிவாக இருக்குது. ஒரு புங்குனூர் மாட்டுக்கு கிரு செனை ஊசி போட்டு பிறந்த ஒரு குட்டை கிடாரிங்க. உயரம் 3 அடிக்கு உள்ளே தான் இருக்குங்க. கண்டிப்பாக ஏன்னா வடஇந்திய மாட்டோட கிராஸுங்கிறதுனால தலையத்தில் ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறவை கொண்டு வர அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 2 நாள் ஆச்சுங்க. வந்த அன்னைக்கு நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணோம், வந்த அன்னைக்கு கொஞ்சம் வாடலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண் நல்லா உருண்டு தெளிவாகிடுச்சுங்க. ஏன்னா காலையில் நேரம் தவிர அருமையாக குடிச்சிட்டு ரெடி ஆகிடுச்சு. காரணம் நம்ம பண்ணுற குடல் புழு நீக்கம் தானுங்க. அதை சரியாக பண்ணோம்னாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற புழுக்கள் எல்லாமே சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நல்லா பசியாகும், தேவன தண்ணி அருமையாக குடிக்க ஆரம்பிச்சிடுவோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல் 2வது ஈத்துங்க, 5 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான காங்கேயம் கன்று மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு இப்போ தான் வந்ததுங்க,
திருச்செங்கோடு பகுதியிலேருந்து இப்போ தான் கொண்டு வந்தவங்க. கரைக்கு வந்தோன்னுமே கறந்து பார்த்தோம். அவங்க எதுவுமே கால் அணைக்க வேண்டியதில்லை, ஸ்டூல் போட்டே உட்காந்து கறக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்குதுங்க. ரெண்டாம் நீத்து நாலு பல்லுங்க, அஞ்சு நாள் ஆன மயிலக்கண்ணு கிடாரிக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை கறப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு ஒன்றரைக்கு கறவைக்கு ஒழுக்கமான மாடுங்க. கண்ணும் கிடாரி கண்ணு பல்லும் பாக்கி, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், குண்டா கீழே வச்சும் கறக்கலாம், கையில் வச்சுட்டும் கறக்கலாம். அவ்வளோ ஒரு பூங்காம்பில் தெளிவான மாடுங்க. வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குறனாலும் நீங்கள் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கிறனாலும் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. கிடாரி கண்ணோட பல்லு பாக்கியில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் நல்ல பூங்காம்பில் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நாலாவது மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. இது போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தான், ஒரு பால் பண்ணையில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இளம் சென்னையில் இன்னொருத்தட்ட கொடுத்துருந்து கண்ணு போட்டு மீண்டும் நம்ம எடுத்துருக்குறோம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க.
முதல் முறை கறக்கிறவங்க யார் வேணாலும் கிடாரிக்கண்ணோட வந்து கறந்து பார்த்து வாங்கணும். பாலும் நல்லா அருமையாக இருக்கணும், காம்பும் பூங்காம்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நீங்கள் தூக்கட்டி கூட கறக்கணுங்கிறதுல கீழே கட்டி கூட கறக்கலாமுங்க. காம்பு அருமையான காம்பு அமைப்பு, நல்ல மடிச்செட்டுங்க. பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால், சுத்தமாக கறந்துட்டு கண்ணு கூடுற அளவுக்கு பால் இருக்குங்க. ரொம்ப குணமான மாடு, 4வது ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு, 10 நாள் ஆகுது. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 3 லிட்ரு பாலுக்கு மடியில் குறையாதுங்க. 2 கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. 2 நேரம் கூட இருந்து கறந்து பாருங்க. 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. போன ஈத்து முழுக்கவே அவங்க வந்து பால் தேவைக்காக கோயம்புத்தூரில் கறந்து ஊத்துறவங்க வாங்கிட்டு போய் தெளிவாக கறந்த மாடு தான். கண் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கண், கிடாரி கண். மாடு கண் சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. மாடு வந்து மேலே கட்டியிருந்தவங்க லூஸாக கட்டியிருந்தனால அந்த இறங்கின கீழே இறங்கிட்டதுனால மாடு தலை குமிஞ்சிட்டு நிற்குதுங்க. மற்றபடி எந்த இதுலேயும் இல்லைங்க. மாடு ரொம்ப சாதுவான மாடுங்க. ஈத்து 4வது, கண், கிடாரி கண், கறவைக்கு கால் அணைக்க வேணும், கால் அணைக்காமையும் கறக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்ரு பால், சுத்தமாக கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு இருக்கும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 4வது இத்து மயிலை மாடுங்க. 6 நாள் ஆன செவலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 2.5, சாயங்காலம் 2.5 லிட்டர் பால் கறக்கலாமுங்க. நரம்பு தார பெருவரல் சோடு இருக்குங்க. தமிர் அப்படி பெரும் தமிருங்க. இந்த வீடியோ பாருங்கள். கண்ணை ஊட்ட விட்டு மாட்டை பிடிச்சி கட்டி கால் அணைச்சி கறந்து அளந்தூத்துற வரைக்குமே 4 to 5 நிமிஷம் தானுங்க. அந்த 2.5 பால் மொத்தமாக கறந்து அளந்து ஊற்றி பண்ணுறதுக்கே அந்த 4 to 5 நிமிஷத்தில் கறந்துக்கலாம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு, தமிர் நல்ல பெருந்தமராக இருக்கிறனால தான் நம்மளால் சீக்கிரம் கறக்க முடியுதுங்க. கண் வந்து செவலை கண்ணு காலை கண்ணுங்க. ஈத்து 4வது ஈத்து பல்லு கடை சேர்ந்துருச்சுங்க. கண் காலை கண்ணு, கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஏன்னா தலையீட்டிலேருந்து கால் அணைச்சி தான் பழகியிருக்கிறனால நம்மளும் கால் அணைச்சி தான் கறக்குறோமுங்க. மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது. நேரம் 2.5 பிடிவால் 5 பிடிவால் நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. பால் அதிகமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க. 2.5 பிடி 5 பிடி இருந்தால் தான் ஒரு நாளைக்கு சமாளிக்க முடியும். குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது, பன்னீர் போடுறது, நெய் பண்ணுறது, மோர் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காங்கை மாட்டு பால் தான் வேணும். பால் அதிகமாக இருக்கணும்னா இதை தேர்வு செய்யலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இந்த வீடியோவில் போட்டிருக்குறோங்க. நன்றி, வணக்கம்ங்க.